ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் பெண்களுக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த டிப்ஸ் எல்லாமே டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங்காக தான் இருக்கும். மணி கணக்கில் நம்ம கிச்சனில் நின்று வேலை பார்க்க தேவையில்ல, டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி தான் டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்ச நிமிஷம் வாசல் தெளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா சும்மா தண்ணியை தெளிக்காமல் இது மாதிரி ஒரு சிட்டிக்காக மஞ்சள் தூள் போட்டு தெளிச்சு பாருங்கள். எந்த வித ஈ எறும்போ கெட்ட சக்தியோ உள்ளே வராமல் இருக்குங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். நம்ம வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் குக்கரே வாங்கியிருப்போம். குக்கர் வந்து அடிக்கடி மக்கர் பண்ணுங்க, அதான் கேஸ் கட் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். சமைக்கிறச்ச இந்த மாதிரி குக்கர்லேருந்து தண்ணி வழியும். அந்த டைமில் லிட்டை கழட்டிட்டு அந்த கேஸ் கட்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு டேப் வாட்டரில் கழுவிடுங்க. இப்போ அந்த கேஸ் கட்டில் ஏதாவது ஓட்டைகள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி எங்கேயாவது கட்டை இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அந்த மாதிரி கை வச்சு லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிட்டில் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஏன்னா இது வந்து ஏன் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து கேஸ் கட் வந்து லைட்டாக சுருங்கிடும். அதனால் அந்த கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகாமல் கேப் இருக்கும், அதுலேருந்து தண்ணி வழியும். இந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக கிச்சனை போய் ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஸோ நமக்கு தண்ணி வழியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். அடிக்கடி கேஸ் கட்டை வந்து மாற்றாமல் நிறைய நாள் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமையல் வேலை முடிஞ்ச உடனே டக்குன்னு குக்கர் மூடியிலிருந்து ஃபஸ்ட்டு நாம் கேஸ் கட்டை தாங்க ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிடணும், நினச்சி விட்டுருணுங்க. ஏன்னா கேஸ் கட்டுக்கு ஹீட்டே ஆகாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஹீட் ஃபுல்லாக நல்லா ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை டேப்பில் இந்த மாதிரி தொங்க போட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. எத்தனை கேஸ் கட் இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பயன்படுத்தும் போது தண்ணியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மூடியில் மாட்டிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா எப்பயுமே கேஸ் கட்டை வந்து ஈரப்பதமாக இருக்கணுங்க, அப்போ தான் அது உழைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேஸ் கட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கேஸ் கட்டுக்கு உள்ள கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாட்டிக்கிட்டு பேக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு ஓட்டை விழுந்துருங்க. அந்த மாதிரி ஓட்டை விழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன லிக்யூட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ப்ரஷ்ஷை அதை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ரெகுலராக இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போய் மாட்டாமல் இருக்குங்க, இதனால் ஓட்டை விழுக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக செய்கிறதுனால கேஸ்கட் நம்மளால் அடிக்கடி மாற்ற தேவையே இல்லைங்க. எதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு கேஸ்கட் புதுசாக எப்போயுமே ஸ்பேர் வாங்கி வச்சுக்கணுங்க. இன்கேஸ் நமக்கு ஓட்டை விழுந்துருச்சு அல்லது ஏதாவது பல்ஜ் ஆயிடுச்சு இல்லை கட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளால் அந்த கேஸ் கட்டை பயன்படுத்தி சமைக்க முடியாது. அந்த டைமில் நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். புதுசு இருந்துச்சுன்னா டக்குன்னு மாற்றி நம்ம வேலையை முடிச்சுக்கலாங்க. ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் இந்த மாதிரி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்டீம் வந்து வராது. ஏன்னா உள்ளே ஃபுட் பார்ட்டிக்ஸ் போய் அடைச்சிக்கும் அந்த ஓட்டையில். இந்த வெயிட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டையில் வந்து இந்த மாதிரி பெரிய நீடில் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அந்த பேக் சைடில் அப்படியே வெளியே வந்துடும். ஏதாவது ஃபுட் பார்ட்டிக்ஸ் மாட்டிருந்தாலும் அப்படியே அது கூடயே சேர்ந்து வெளியே வந்துடுங்க. அதை சுற்றியும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுலேயும் சேஃப்டி பின் நல்லது. மீடியில் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அடைச்சிருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. ரெகுலராக அதை செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் வந்து நம்ம எப்பயுமே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போடுங்கன்னு சொன்னேன். இல்லாட்டி நம்ம வெயிட்டை ஏற்கனவே போட்டுட்டோம்னா அது உள்ள ஃபுட் பார்ட்டிக்ஸ் அடைச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. அதனால விசில் வராமல் அது போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுதான் சேஃப்டி வால்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஸ்டீம் வரக்கூடாது. அப்படி வந்துருந்துச்சுன்னா உள்ளே வந்து அந்த வாசரில் கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க, நம்ம மாற்றி தான் ஆகணும். அதுக்காண்டி கடையில் கொண்டு போய் கொடுத்தா மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி எப்பயுமே ஸ்பேர் சேஃப்டி வால் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கர் வாங்குகிற கடையிலேயே நாலஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா எந்த ஹார்ட்வேர் ஷாப்லேயும் விற்பாங்கங்க. நீங்கள் என்ன குக்கர் பிராண்டு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிராண்ட் வாங்கிக்கோங்க. பட்டர்ஃப்ளை, பிஜியன், ப்ரீமியர் என்ன வச்சுருக்கீங்களோ அதே பிராண்டில் வந்து சேஃப்டி வால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம இதை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதே மாதிரி ஸ்பேனர் எடுத்து நட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ அந்த சேஃப்டி வால் அப்படியே தனி அழகாக கழண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள் புதுசு எடுத்திருக்கேன். இதை இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. கழட்டிட்டு அந்த சேஃப்டி வாலை மூடி பேக் சைடில் திருப்பி போட்டு அப்படியே ப்ரெஸ் கொடுத்து விட்டுருங்க. இந்த ஸ்க்ரூவை பேக் சைடு மாட்டிடுங்க. மாட்டிட்டு நம்ம கொலுசுக்கெலாம் டைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்பேனரை வச்சு நல்லா டைட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நல்லா டைட்டாக இருக்கான்னு டூ டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நமக்கு சேஃப்டி வால் போன நிமிஷம் நம்ம புதுசு நம்ம மாற்றியாச்சு. இதுக்காண்டி கடையில் கொண்டு போய் கொடுத்து நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க அதிகளவு காசும் கேட்பாங்க, அதனால நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. இப்போ ஏன் சேஃப்டி வாலில் சீக்கிரமே ஓட்டை விழுகுதுன்னா, இப்போ நம்ம வாஷ் பண்ணுறச்சு அந்த மூடி உள்புறமாக வாஷ் பண்ணுறச்சு அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்க்ரப்பரை நல்லா அழுத்து வச்சு தேய்ச்சி விட்டுருவோம். அந்த வாஷர் வந்து
தின்னான ஒரு அலுமினியம் லேயரால் மட்டும்தாங்க அதை கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுனால அது சீக்கிரம் உள்ளே கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அதிக அளவு அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் போடாமல் அந்த இடத்துல லைட்டாக மட்டும் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நிறைய நாள் வரைக்கும் சேஃப்டி வால் ஓட்ட விழுகாமல் நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த சேஃப்டி வாலோட ரேட் பார்த்தீங்கன்னா 18 ரூபா தான். ஸோ 18 ரூபாவில் நமக்கு ஈஸியாக வெலை முடிஞ்சிடும். எப்பயுமே இதே மாதிரி ஸ்பேர் வாங்கி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கிச்சன்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வரலன்னா நம்ம கேஸ் கட்டை இதை மட்டும்தான் பார்ப்போம். நிறைய பேர் நம்ம வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணவே மாட்டோம், ஆனால் வெயிட்டையும் நம்ம செக் பண்ணிக்கணுங்க. அதுலேயும் இருக்கிற ஹோல்ஸில் போய் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டுறதுனாலையும் நமக்கு விசில் வராது. ஸோ குக்கர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வெயிட்டையும் இந்த மாதிரி கலட்டி வச்சுருங்க. கலட்டிட்டு இதில் கொஞ்சமாக ஈனோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுருங்க. நீங்கள் என்ன வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ப்ரஷ் போட்டுருங்க, நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஏதாவது துருக்கரை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போயிருங்க. இப்போ அந்த தண்ணியில் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஓட்டையில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் அடைச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊக்க வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. நீடிலோ அல்லது சேஃப்டி பின்ன வச்சு நல்லா செக் பண்ணி விட்டுருங்க, குத்தி விட்டுருங்க. பாருங்கள், நான் அந்த வெயிட்டை வந்து டேப் வாட்டரில் காமிக்கிறேன். இப்போ அந்த ஹோல்லிருந்து தண்ணி எப்படி கொஞ்சம் கூட அடைப்பு இல்லாமல் நல்லா ஃப்ளோவாக வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி எந்த அடைப்பும் இல்லாமல் வெளியே வந்துச்சுன்னா எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் உள்ளே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து வெயிட்டை வந்து நல்லா லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கழட்டி. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஈனோவோ அல்லது ஆப்போசோடோ போட்டு டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிறதுனால வெயிட்டில் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இப்போ நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி குக்கர் கைப்பிடி வந்து அடிக்கடி லூஸ் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாத்திரை கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கான மாத்திரை கவரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை நடுவில் ஓட்டை போட்டுருங்க. இந்த ஓட்டையில் வந்து அந்த குக்கரில் இருக்கிற ஆணியை மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஸ்க்ரூ மாட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி டைட்டாக மாட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக கலண்டு வராதுங்க, நிறைய நாளுக்கும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நமத்து போன பிஸ்கட் எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து நம்ம தோசை தவாவில் தோசை ஊற்றிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தவா வந்து ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பிஸ்கட்டை வச்சு விட்ருங்க. வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அப்போ எடுத்து பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீன்ஸ் கட் பண்ணுறதுக்கு பெரிய வேலையாக இருக்குங்க. 1 நிமிஷத்தில் நம்ம 1 கிலோ பீன்ஸை கூட நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லா பீன்ஸையும் ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சூப்பராக அழகாக கட் பண்ணிடலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு திரட்டும் போது வர மாவு டஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ கவுண்டர் டாப்லாம் ரொம்ப டஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த மாவு மிச்சமாயிரும், அதை வந்து நம்ம கோதுமை மாவு கூட சேர்க்கவும் முடியாது. இந்த டப்பாவில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே வண்டு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி வண்டு விழுந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காலியான பெருங்காயத்தூள் டப்பாவை தூக்கி போடாமல் அதை வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் ஸ்மெல் இருக்காதுங்க. இதில் கோதுமை மாவை போட்டு வச்சுட்டு நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழேயும் சிந்தாது. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் கையை வைக்காதனால இந்த மாவுலையும் வண்டு விழுகாதுங்க. நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காலியான அரிசி பைக்குள்ளே இந்த சப்பாத்தி கட்டை தேய்க்கிற மனை அப்புறம் இந்த வரமாவு பாக்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா பூச்சி எதுவுமே போகாமல் எப்பயுமே இது சுத்தமாகவே இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட மூடி வந்து நமக்கு லூஸாக இருக்குங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை அந்த வாசருக்கு நடுவில் இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் நம்ம இந்த ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருந்தாங்க. மாட்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்லா மூடி கிச்சன் இருக்குங்க. நம்ம எது அரைச்சாலும் வெளியே வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சார்ஜர் பின்னு இருக்கும்ல, அதை நம்ம எப்பயுமே இந்த மாதிரி தலைகிலாக தாங்க மாட்டோம். தலைகிலாக மாற்ற பட்சத்தில் உள்ளே இருக்கிற பின்லாம் உடஞ்சி போயிடும், அப்புறம் அந்த சார்ஜரே வேஸ்ட் ஆயிருங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த நான் ஸ்டார் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் வேறு எந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. ரெண்டு இடத்துலையும் அந்த ப்ளக்லேயும் மார்க் பண்ணணும், இந்த பின்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால எப்பயுமே நம்ம தலைகிலாக மாட்ட மாட்டோம், கரெக்டான பொசிஷனில் தாங்க மாட்டோம். ஸோ சார்ஜருக்கும் எந்த ஃபால்ட்டும் வராதுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மார்க்கர் பின் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டிக்கர் போட்டால் கூட ரெண்டு இடத்துலையும் ஒட்டி ஒட்டிக்கலாம். இந்த மேலேயும் ஒட்டிக்கலாம், நீங்கள் அந்த பின்லேயும் ஒட்டிக்கலாங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துல நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை சுகர்லாம் வச்சுருப்போம். அதில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு 2 கிராம் 2 ஏலை கையப்பட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நான் ஆயில் டிஸ்பென்சர் கண்டெய்னரையே வந்து நான் சுகர் போட்டு வைக்க பயன்படுத்திக்கிட்டேங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி வைக்கிற பட்சத்தில் ரொம்ப வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் சுற்றி வச்சாலுமே ரொம்ப வழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ட்ரே எல்லாமே ரொம்ப அப்படியே எப்பயுமே ஆயிலியாக இருக்கும். அதனால் இதை நான் வந்து நல்லா கழுவிட்டு
நல்லா உலர்த்தி எடுத்து சுகர் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ ஆயில் டிஸ்பென்சரை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆயிலுக்கு வந்து இந்த கண்டெய்னர் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து எண்ணெய் வழியவே வழியாது, ட்ரேயும் நமக்கு எப்பயுமே சுத்தமாக இருக்கும். அந்த சின்னதில் வந்து ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தோசை சப்பாத்திலாம் நம்ம ஊற்றுறப்போ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கேரட் துருறதெல்லாம் மொட்டையாயிருங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பழைய அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஷார்ப் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஆனியனை வந்து நம்ம வெட்டுறதுக்கு கத்தி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பொட்டேட்டோ சீவுறதுக்கு பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம அழகாக சீவிடலாங்க. நல்லா ஸ்லைஸாக சீவி கிடைக்கும் பாருங்கள், எவ்வளோ ஸ்லைஸாக இருக்குன்னு. பிரியாணிக்கெலாம் நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணணும்னா இந்த கிரேட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பேங்கில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம், எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி குவிச்சு வச்சுருப்போம், ஒவ்வொன்றையும் தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பைசா செலவில்லாமல் சூப்பரான ஆர்கனைசர் பண்ணிடலாங்க. இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு நோட்டோட அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா சுருட்டிட்டு ஸ்டாப்பர் பண்ணி அடிச்சுக்கோங்க. கீழையும் ஸ்கொயர் சைப்பில் கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வளையல அரேஞ்ச் பண்ணிடலாங்க, கண்ணாடி வளையல் தனியாக, இந்த மாதிரி கல் வளையல் தனியாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீரோவில் சூட்கேஸில் ட்ராலிலெலாம் நமக்கு சாரியை வந்து இந்த டைப்பில் மடக்கி வச்சோம்னா இடமும் மிச்சமாகும், நமக்கு பிளவுஸ் தனியாக சாரி தனியாக வந்து எடுக்கிற வேலையும் இருக்காதுங்க. பாருங்கள் எப்படி எப்படி மடக்கிறேன்னு. சாரியை நம்ம எப்பயுமே மடக்கவும் பார்த்தீங்களா, அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக மடக்கிக்கோங்க, 2, 4, 8 மடக்கிக்கோங்க. இப்போ 8 மடிச்சு இந்த மாதிரி சிங்கிளாக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, ப்ளவுஸில் ஹூக்கு நாட் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாரியில் வந்து பார்டர் இல்லாத பக்கத்தை உள்ளே நுழைச்சி விட்ருங்க. நுழைச்சிட்டு ப்ளவுஸில் வந்து இந்த கை பகுதி எல்லாத்தையும் உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கீழ் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, கீழே அந்த பார்டர் பகுதி, அதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இந்த பார்டர் இல்லாத பகுதியும் இந்த பக்கம் மடக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி பார்டர் இருக்கிற பகுதியில் பேக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும், அதுக்குள்ளே இந்த போர்ஷனை வந்து உள்ளே நுழைச்சி விட்ருங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நாம் மடச்சு வச்சோம்னா கொஞ்சம் கூட களையாதுங்க, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கூட நமக்கு களைஞ்சு போகாது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பீரோவில் இடமுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ப்ளவுஸ் தனியாக சாரி தனியாக வைக்கும் போது நிறைய இடத்த பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வச்சோம்னா ஒரே இடத்துல நம்ம எல்லாமே வச்ச மாதிரி இருக்கும், ப்ளவுஸை நம்ம தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சாரியையும் நான் இதே மாதிரி மடச்சு காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். பாருங்கள் நான் பட்டு சாரியும் இதே மாதிரில தான் மடச்சு வச்சுருக்கேன், அதே மாதிரி காட்டன் சாரி அப்புறம் பூனம் சாரி எல்லாத்தையுமே இதே மாதிரில தான் நான் மடச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் 4 சாரி நான் மடச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரில நீங்களும் மடச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி ப்ளவுஸையும் சாரியும் மடச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் இப்போ கேலண்டர் அட்டைலாம் வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி பீரோவில் வந்து சாரீஸ்க்கு இடையில இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி மாட்டி விடுறதுனால ஒரு சாரியும் ஒரு சாரி நல்லா மர்ஜ் ஆகாது, நம்ம ஏதாவது ஒரு சாரி எடுக்கும்போதும் அடுத்த சாரி கீழே விடுகாமல் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டிவைடர் மாதிரி இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மரக்கரண்டு எடுத்துக்கோங்க, அதில் வேஸ்ட்டாக தூக்கிப்படுற சாக்ஸ் வந்து நல்லா மாட்டி டைட்டாக மாட்டி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து இந்த போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளாக் கலர் போர்ஷனில் வந்து ப்ரெஷ் வந்து சேர்த்துடலாம். ஆனால் அது இந்த ஃப்ரிட்ஜுக்கும் அந்த பிளாக் கலர் கம்பிக்கும் இடையில நமக்கு கையை நுழையாது, வேறு எந்த பொருளையும் விட்டு க்ளீன் பண்ணவே முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மரக்கரண்டி நல்லா நுழையும், அதில் வந்து நம்ம சாக்ஸை மாட்டி தொடச்சோம்னா ஈஸியாக சூப்பராக டஸ்ட்லாம் க்ளீன் ஆயிருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எல்லார் வீட்லேயும் ட்ராலி இருக்கும், ட்ராலி வந்து ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருங்க, அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃப்ராக்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லைன்னா இன்ஸ்கர்ட் இருக்கும் பார்த்தீங்க, அதை நம்ம இதில் மாட்டி விட்டுருவோங்க. எப்பயுமே புதுசு போல் பளபளன்னா இருக்குங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஃப்ராக் இல்லைன்னா நைட்டி இருக்கும் பார்த்தீங்களா, வேஸ்ட்டான நைட்டி, அதை கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாங்க, ரொம்ப டஸ்ட் படாமல் அப்படியே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸுகளில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த பயனுள்ள வீடியோ மற்றவங்களுக்கும் தெரியட்டும். மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.